தமிழ் சீரியல்களிலும் சில படங்களிலும் தொடர்ந்து நடித்தவர் நடிகை ரேஷ்மா அவர்கள். இவர் தெலுங்கு பேசும் குடும்பத்தில் பிறந்தவர். இவரது தந்தை சினிமா டைரக்டர் ஆவார். இவர் இந்தியாவில் பிறந்திருந்தாலும் தனது பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் பயின்றார். மேலும் அங்கு சாப்ட்வேர் இன்ஜினியராக சிறிது காலம் பணியாற்றினார். அதன் பின்பு இந்தியாவில் உள்ள டெல்டா ஏர்லைன்ஸில் பணியாற்றினார். பின்பு நடிப்பில் உள்ள ஆர்வத்தால் சீரியல்களிலும் நடிக்க தொடங்கினார். 2009 2011 வரை தெலுங்கில் வெளியான லவ் என்ற சீரியலில் டாக்டர் திவ்யா கதாபாத்திரத்தில் நடித்தார். அதன் பிறகு 2013 வரை சன் டிவியில் வெளியான வம்சம் சீரியலில் சுப்ரியா என்ற கதாபாத்திரத்திலும், வாணி ராணி சீரியலில் தேவி என்ற கதாபாத்திரத்திலும், மரகத வீணை சீரியலிலும் நடித்தார். 2014 சன் டிவியில் வெளியான 10 மணி கதைகள் சீரியலில் நடித்ததன் மூலம் இவரது நடிப்பு மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டது. அதன் பின்பு சன் டிவியில் இருந்து விஜய் டிவிக்கு மாறிய இவர் 2014 15 வரை ஆண்டாள் அழகர் சீரியலில் நடித்து விஜய் டிவி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றார். அதன் பிறகு ஜி தமிழ் தொலைக்காட்சியில் உரிமை சீரியலிலும் நடித்தார். இது அவருக்கு அந்த அளவு செட் ஆகவில்லை என்பதால் அந்த சீரியலில் இருந்து விலகினார். அதன் பின்பு ராஜ் டிவியில் என் இனிய தோழியே என்ற சீரியலில் சத்யா கதாபாத்திரத்தில் நடித்தார். அதன் பிறகு வேந்தர் டிவியில் சுந்தரகாண்டம் சீரியலில் நடித்திருந்தார். 2021 மீண்டும் விஜய் டிவியில் வெளியான பாக்கியலட்சுமி சீரியலில் நடித்து வருகிறார். இந்த சீரியலில் வில்லியாக நடித்து வரும் இவர் விஜய் டிவி ரசிகர்கள் மட்டுமல்லாது பிற டிவி ரசிகர்களும் ரசிக்கும் வண்ணம் தனது நடிப்பை வெளிப்படுத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சீரியல் விஜய் டிவி டிஆர்பியில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு 2015 வெளியான வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்தில் சூரிக்கு ஜோடியாக புஷ்பா கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பொருளாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து ஆக்டிவாக இருந்து வருகிறார். தனது புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டு வருகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.